நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜிகர்தண்டா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி வரும் புதிய படமான இறைவி படத்தில் எஸ் ஜே சூர்யாவின் ஜோடியாக கமாலினி முகர்ஜி நடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கமலின் மனைவியாக வேட்டையாடு விளையாடு படத்தில் நடித்தவர் கமாலினி முகர்ஜி. அவர் நடித்தது ஒரே ஒரு பாடல்தான் என்றாலும் ரசிகர்களின் மனதில் நின்றவர் கமாலினி. அந்த படத்திற்கு பிறகு பிரிவும் சந்திப்பும் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். இறுதி நேரத்தில் அந்த வாய்ப்பு தட்டி போகவே அதில் சினேகா நடித்தார். குடும்ப பாங்கான தோற்றம் கொண்ட கமாலினிக்கு தமிழில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கியுள்ளார் கமாலினி. ஜிகர்தண்டா படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் மூன்றாவது படம் இறைவி. இப்படத்தை சி வி குமார் மற்றும் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றனர். இறுதி சுற்று படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கும் சிவா இப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்து வருகிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ளார். இறைவி படத்தில் விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, எஸ் ஜே சூர்யா, கருணாகரன், காளி வெங்கட் மற்றும் அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். இறைவி படத்தில் அஞ்சலியை தவிர மேலும் இரண்டு நாயகிகள் நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது. தற்போது எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியாக கமாலினி முகர்ஜியை ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. கமாலினி முகர்ஜி தற்போது இறைவி படப்பிடிப்பில் கலந்து கொண்டு எஸ் ஜே சூர்யாவுடன் நடித்து வருகிறார். இந்த படம் மூலம் தனக்கு பிரேக் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறாராம் கமாலினி முகர்ஜி.